காய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமை படத்தை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசியாச்சு. எல்லாமே பேசியாச்சு, அது அப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், ட்ரெய்லர் வேறு லெவல், சூப்பர், எல்லாமே சூப்பர். ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா 10% விஷயம் மட்டும்தான் காட்டியிருக்கோம், இன்னும் 90% விஷயங்கள் இருக்குது, மூணு பெரிய சேசிங் இருக்குது. எல்லாமே நம்ம வந்து பேசி முடித்தாச்சு. இது வரைக்கும் வலிமை படத்தை பற்றினா பேசாத விஷயங்களே கிடையாது. இனிமேல் பேசணும் அப்படின்னா அஃபீஷியலாக அந்த போஸ்ட் பண்டாட்டை வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆக போதுப்பா அப்படின்னு சொல்லி பேருக்கு ஒரு வீடியோ வந்து பண்ணுவேன். அண்டு மூவி ரிவ்யூ, இதுதான் இனிமேல் வலிமை படத்துலேருந்து வரக்கூடிய மேபி அந்த வீடியோவாக இருக்கலாம், இல்லாட்டி சம்திங் யாராவது இன்டர்வியூ பெரிய ஜாமவான்கள் யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா படத்தில் நடிச்சிருக்கோங்க, கண்டிப்பாக அதையும் வந்து பேசுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வலிமையை வந்து தூக்கி ஓரமாக வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா AK-61 நம்ம கச்சுனோ தவகை அகைன் வந்து டைரக்ட் பண்ணுறாப்புல, நம்ம மாம்ஸ் போனி கபூர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸும் வந்து பண்ணுறாப்புல, வேர்ல்டு வைடில் அதுவும் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் மூவியாக தான் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம AK-61 பொறுத்த வரைக்கும் அஜித் சார் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 கதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்னோ சார் வந்து அஜித் சார்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதில் ஹெச்னோ சாருக்கு என்ன கதை பிடிச்சோ அதை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கதா ஒரு ஆர்டிக்கலும் வந்து நேற்று வந்துருந்துச்சு தினகரன் பேப்பரில். நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க வலிமை படத்தை பற்றி. பட் முக்கியமாக நான் பார்க்கப்பட்ட விஷயம் AK-61 தல 61 அஜித் குமார் 61 இந்த ஒரு விஷயத்தில் என்ன வாரி மேட்ரு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கல. அந்த வில்லனிசம் வில்லனிசம் அப்படின்றதுக்கு பேர் போன ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அஜித் சார். அவரோட ஹீரோயிசம் அப்படின்றத தாண்டி வில்லனிசத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஒரு வில்லனிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு தல 61 தனிப்பட்டு தெரியும். அண்ட் இது வரைக்கும் பார்க்காத ஒரு அஜித் சாரை நியூ கெட்டப்பில் நியூ லுக்கில் வேறு லெவலில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஹெச்னோ சார் வந்து சொல்லியிருந்தாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வா வா, இதுக்குத்தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் முன்னாடி வந்த நியூஸ் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? பட்டு இங்கிட்டிருந்து வரையில அந்த படக்குழு இன்னும் சைலேருந்து வரையில அது ஒரு வேற மாதிரி ஃபீலாக வந்து ஆகுது ஆக்சுவலாக. ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வலிமை படத்தோட ரிலீஸ் டேட் வந்ததுக்கப்புறம் தான் தல 61 பற்றி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா ரைட்டு, அதுக்கான வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருவோம், ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ஹீரோயின் யார், அடுத்து வில்லன் யார் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா 9 March வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு தகவலும் வந்திருக்கு மக்களே. நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து ட்விட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியா பேஜ்லேயும் பயங்கரமாக பரவிட்டுருக்கு. 9 March ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி மேபி தீபாவளியே ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 2 வெயிட் பண்ண போட்டு காக்க வச்சு இப்போவும் திரும்ப அகைன் லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு இன்னொரு படத்தை இந்த வருஷமே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் போனி கபூர் மாம்ஸ் வந்து கால் எடுத்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். பட் சூப்பரான ஒரு விஷயம், 9 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது. அதுக்கு முன்னாடியே கேஷ் அண்ட் கிரிவி இவங்க தான் அப்படின்னு சொல்லி பல விவாதங்களுக்கு அப்புறம் இவங்க அதில் நடித்தாங்க இவங்க அதில் நடித்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நியூஸ் வரும். அதை நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணுவோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்படி இருக்கையில் அந்த பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் சத்தம் போடாமல் முடிச்சுருவாங்களா, இல்லை நாங்கள் நீ பூஜை போடுறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லி நம்ம பிக்சர் ரெடி பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஃபேன்ஸை ஹாப்பி பண்ணுறதுல ஒரு செம்மையான ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலில் பார்க்கலாம் என்னென்னு வெயிட் பண்ணி. ஏன்னா வலிமைக்கு பார்த்தீங்கன்னா சட்டில் அப்படியே இன்றைக்கி பூஜை நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஒரு எக்ஸைட்டாக இருக்குது ஆக்சுவலாக, இந்த என்ன சொல்கிறது இந்த பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. டைட்டிலே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா படத்தோட டைட்டிலே தான் அப்படின்னு சொல்லி, இல்லை டைட்டிலில் மெதுவாக ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டில் என்னன்னாலும் ஓகே, அடுத்தடுத்து விஷயங்களை பற்றி நம்ம வந்து நிறைய பேசுவோம். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு வில்லன் ரோல் சற்றே மாறி, அவரோட கதாபாத்திரம் இது தான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் அவருக்கு எதிர்மறையாக அவர் வந்து ஹீரோ மட்டும் பண்ண மாட்டார், வில்லனும் பண்ணுவாப்பில். ஆன்டி கேபபிள் ரோலாக வந்து இந்த ஒரு படத்தில் வந்து நெகட்டிவ் ஷேடில் வந்து பண்ணுறாப்புல நிறையா கருத்து உள்ளதாகவும் கொஞ்சம் ஆக்ஷன் உள்ளதாகவும் சமூகத்தில் இன்றைய நாட்களில் டெய்லி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேச போகிறதா ஹெச்னத்தை வந்து சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்னென்னு. ஓகேங்களா மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், டாடா அண்ட் பாய்.